பகத்சிங்கை போல யாரிடமும் மண்டியிடாத மாவீரன். இவரின் பெயரை உச்சரிக்கும் பொழுதே இளைஞர்களின் ரத்தத்தை சூடாக்கும் புரட்சிகரமான அரசியலின் அடையாளம். மக்களின் நன்மைக்காக தன்னையே ஆயுதமாக மாற்றி வருகின்ற எதிரிகளை தோற்கடிக்கும் மக்களின் மைந்து, எதிரிகளின் சூழ்ச்சிகளை முன்னுணர்ந்து செயல்படும் விவேகம் கொண்டவர், ஏழைகளின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் மாமனிதன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார். யார் இந்த ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார்? ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் என்பவர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே என்று இவரை எதிர்ப்பவர்கள் கூறினாலும், இவர் மக்களின் புரட்சியாளன் என்றும், இவரை ஒரு வரையறுக்குள் வகுக்க முடியாது என்றும், அவர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி மற்ற தொகுதி மக்களும் இவரின் புகழை பறைசாற்றி வருகின்றனர். தன்னுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்க தயங்காதவர் இவர் என்கின்றனர் இவரின் ரசிகர்கள். ஆம், இவர் ஆட்சிக்கு வந்து சில மாத காலங்களிலேயே சுமார் 40 வருடங்களாக மனைப்பட்டா இல்லாமல் தவித்து வந்த நெல்லித்தோப்பு தொகுதியின் பெரியார் நகரை சுற்றியுள்ள பல பகுதி மக்களுக்கு நீதி கிடைக்க வழி செய்து, அவர்களுக்கு அரசின் மனைப்பட்டாக்களை பெற்று தந்து அவர்களின் வாழ்வை வசந்த காலமாக மாற்றிய மக்களின் நாயகன். இன்று அவர் தொகுதிக்குட்பட்ட சிறு சிறு பகுதிகளில் கூட மக்கள் கூறும் பிரச்சனைக்கு செவிசாய்த்து அக்கணமே சிறு குழந்தையைப் போல அப்பகுதிக்கு ஓடி சென்று குறிப்பிட்ட அரசு துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதோடு, அப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரை அங்கேயே இரவு பகல் பாராமல் காத்து நிற்கும் மக்களின் காவலன் இவர். இவரை வீழ்த்த பலர் இன்று சூழ்ச்சி செய்து வந்தாலும், ஒவ்வொரு நாளையும் பொதுமக்களுக்கென மாற்றி அந்நாளில் ஒரு நொடியை கூட தனக்கென ஒதுக்காமல் ஒவ்வொரு கணமும் மக்களை பற்றி சிந்திக்கும் பாவலன், மக்களின் நாயகன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களை தங்கள் வீட்டு பிள்ளையை போல பாவித்து மகிழ்ந்து இறைவனுக்கு மக்கள் நன்றி கூறி வருவதே இதற்கு மற்றொரு சான்று என்றே நம்மால் உணர முடிகிறது. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று பாடிய பாரதியாரின் வரிகளை சொந்தமாக்கியவர் நம் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் என்று கூறினாலும் அது மிகையாகாது. அவர் வீழ்ந்தால் பற்றி கொள்ளட்டும்.